சிவாய நம. திருச்சிற்றம்பலம். அமர்நீதி நாயனார் சிவனடியார்களில் பெரும்புகழ் அடைந்தவர்கள் அனைவருமே சிவபெருமானின் திருவிளையாடலில் சிக்கி தவியாய் தவித்த பிறகே அந்த நிலையை அடைந்திருக்கிறார்கள். இந்த தவிப்பை அவர்களுக்கு இறைவன் வழங்குவது தன் பக்தர்களின் துன்பத்தில் இன்பம் காண்பதற்காக அல்ல என்பது மட்டுமே நிதர்சனமான உண்மை. பிறகு ஏன் இந்த துன்பம்? தங்களுக்கு வரும் அளவிட முடியாத துன்பத்திலும் கூட இறைவனின் மீது கட்டுக்கடாத பக்தியை காட்டும் தன்னுடைய பக்தர்களின் பக்தியை உலகுக்கு எடுத்துரைப்பதற்காகவே ஆகும். அப்படிப்பட்ட ஒரு துன்பத்தை கொடுத்து அமர்நீதி நாயனாரின் பக்தியையும் இறைவன் உலருக்கு உணர்த்தினான். அதை பற்றி பார்க்கலாம் வாங்க. அமர்நீதி நாயனார் சைவ சமய அடியார்களாகிய 63 நாயன்மார்களில் ஒருவர். அமர்நீதி நாயனார் சோழ தேசத்தில் பழையறை என்னும் ஊரில் வணிகர் குலத்தில் பிறந்தார். வணிகத்தால் செல்வம் நிறைந்தவராக விளங்கிய அமர்நீதி நாயனார் சிவனடியார்களுக்கு உணவு, உடை, கோவணமளித்தல் ஆகிய தொண்டுகளை செய்து வந்தார். சிவனடியார்களுக்கு உணவு கொடுப்பதற்காக திருநல்லூரில் மடம் கட்டினார். திருவிழா காலங்களில் தம் சுற்றவரோடு தங்கியிருந்து அடியவர்களுக்கு தானம் அளித்து வந்தார். சிவபெருமான் ஒரு நாள் அந்தனர் குலத்து பிரம்மச்சாரியாக உருக்கொண்டு கையில் 2 கோவணமும் திருநூற்பையும் தர்ப்பையும் கட்டப்பட்ட ஒரு தண்டுடன் கோவண ஆடையுடன் திருநல்லூரில் உள்ள அமர்நீதியார் மடத்துக்கு வந்தார். அவரை அமர்நீதர் வந்து பார்த்தீங்கன்னா வரவேற்று உபசரிக்கிறாரு, உணவு உண்ணவும் அழைக்கிறாரு. பிரம்மச்சாரியாக வேடமணிந்த சிவபெருமான் அதற்கு ஒப்புக்கொண்டார். காவிரியில் நீராடி சென்று வருகிறேன் என்று கூறிவிட்டு செல்லும்போது மழை வரக்கூடும் என கூறி தமது தண்டில் கட்டியிருந்த கோவணம் ஒன்றை அவிழ்த்து அமர்நீதியாரிடம் கொடுத்து அதை பத்திரமாக வைத்திருக்கும்படி கூறினார். அமர்நீதியார் அதை தனியாக ஒரு இடத்தில் வைத்தார். சிவனடியார் கோவணத்தை மறையும்படி மாயம் செய்துவிட்டு மழையில் நடந்தவராய் திரும்பி வந்தார். தான் வைத்து சென்ற கோவணத்தை கொண்டு வருமாறு கூறினார். கோவணம் கொண்டு வர சென்ற அமர்நீதியார் வைத்த இடத்தில் கோவணத்தை காணாது திகைத்தார். பிற இடங்களில் தேடி பார்த்தும் கிடைக்கல. பின்னர் வேறொரு கோவணத்தை எடுத்துக்கொண்டு பிரம்மச்சாரியிடம் வந்தார். பின்னர் நிகழ்ந்ததை கூறி பிழையை பொறுத்து கொள்ளுமாறு புதிய கோவணத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டினார். இதனை கேட்ட சிவனடியார் கோபம் கொண்டார். அமர்நீதியாரே, நாம் உம்மிடம் தந்த கோவணத்திற்கு ஒத்தது தண்டில் உள்ள இந்த கோவணம்தான். இந்த கோவணத்துக்கு நிகரான எடை கொண்ட கோவணத்தை கொடுப்பீர்களா என்று கூறினார். அதை ஏற்றுக்கொண்ட அமர்நீதியார் தராசில் ஒரு தட்டில் அடியார் தந்த கோவணத்தை வைத்து அதற்கு ஈடாக தம்மிடம் புதிதாக நெய்ந்த கோவணத்தை மற்றொரு தட்டில் வைத்தார். போது அது நிறை போதாமையால் மேலெழுந்தது. அதை கண்ட அமர்நீதியார் தாம் அடியார்களுக்கு கொடுப்பதாக வைத்திருந்த கோவணங்களை அனைத்தையும் ஒவ்வொன்றாக இட்டார். அப்போது அமர்நீதியாரது தட்டு மேலேறி சிவனடியாரது கோவணத்தட்டு எடையால் கீழே தவந்தது. அமர்நீதியார் தம்மிடம் உள்ள பொன், வெள்ளி, நவமணிகள் முதலிய அரும்பொருள்களையும் பின்பு தம் மனைவி, புதல்வர் ஆகியவையும் தட்டில் அமர்த்தினார். அப்போதும் துலாத்தட்டு நீர் நிற்கவில்லை. நாயனார் நாங்கள் நிகழ்த்தி வந்த தொண்டு குற்றமற்றது என்றால் இத்தராசின் தட்டு சமமாக நிற்பதாக என்று நமச்சிவாய எனும் 5 மந்திரத்தை ஓதி தொழுதார். தாமும் அதன் மேல் ஏறி அமர்ந்தார். இந்த நிலையில் அத்தராசு தட்டுகள் 2 சமமாய் நேர் நின்றது. சிவபெருமான் திருநல்லூரில் அம்மையப்பராக விளங்கும் திருக்கோலத்தை அமர்நீதியாருக்கு காட்டினார். அமர்நீதி நாயனாருக்கு ஒவ்வொரு ஆண்டும் ஆவணி மாதம் பூர நட்சத்திரத்தில் சிவாலயங்களில் குரு பூஜை கொண்டாடப்படுகிறது. Yeah.